ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டே கார்டனிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பரான அற்புதமான அறுவடை தான் பண்ண போகிறோம். அந்த அறுவடை பார்த்திங்கன்னா வந்துட்டு கீரை வகைகளே வந்து அற்புதமான கீரைங்க. இது பாலக்கீரை. இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா 26 நாள் வச்சுங்க நான் வந்து விதை போட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. கீரை வகைகள் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன். கீரை வந்து டோட்டலாக வந்து 1 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணலாம், சரிங்களா? இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிகமான சத்துக்கள் கொண்டதுங்க, சரிங்களா? இதை வந்து இந்த பாலக்கீரை நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிற ப்ராப்ளமே வராது. ஏன்னா உடம்புல கட்டிகள் வர்றது வராமல் தடுக்கிறது தான் இதோட முக்கியமான வேலையங்க. ஏன்னா வந்து நீர் சத்து இதில் அதிகமாக இருக்குது, சரிங்களா? நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கேன்சர் ப்ராப்ளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணும், அது போக வந்து இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குங்க, சரிங்களா? இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கீரை வந்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதனால் உங்களுடைய மாடி தோட்டத்தில் இந்த பாலக்கீரை வந்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுங்க. இதில் வந்து விட்டமின் ஏ வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் இருக்கிற பிரச்சனை, அதாவது கண் பார்வை அதெல்லாம் வந்துட்டு இந்த அடிக்கடி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அது போக இது நீங்கள் வந்து இது சூப் மாதிரி போட்டு ஜூஸோ இல்லை சூப்பாவோ போட்டு குடிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து என்னென்னா இதெல்லாம் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தே இல்லை, அதனால் வந்து அனிமியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இது சாப்பிட்றதுனால வந்து அனிமியா அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வராதுங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு இதில் சத்து இருக்குது, சரிங்களா? ஸோ உங்கள் மாடி தோட்டத்தில் இதை வளர்த்துருங்க, அறுவடை எடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங்கோட நம்ம உடம்புக்கு ஹெல்த்திக்கு தேவையான ஒரு முக்கியமானது. யார் வேணால் உங்கள் வீட்டில் கார்டனிங் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை வந்து பயன்படாத டப்பா இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த கீரையை தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் வளர்க்க ட்ரை பண்ணுங்க, அடிக்கடி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை வளர்க்குறதுக்கு பெருசாக நீங்கள் வந்து பெருசாக கார்டனிங் மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய கீரைகளெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா மருந்து அடிக்கிறாங்க. ஸோ அந்த மருந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கீரையில் இருக்கிற சத்துலாம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் சிம்பிளாகவே வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை சாக்கு இந்த மாதிரி ஏதாவது அதில் மண் போட்டு கூட நீங்கள் வந்து பராமரிச்சிக்கலாம். ஏன்னா 1 மாதம்தான் உங்களுக்கு வந்து அறுவடையும் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இது எல்லா கீரையுமே நீங்கள் வந்து விதைகள் வாங்கி நீங்கள் அறுவடை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், இதுக்கு பெருசாக கார்டனிங் தேவை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு பாலக்கீரை வந்து அறுவடை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வேர் எடுக்க வேணாம். நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய இலையை வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் இது வந்து வளரும் அப்படியே, சரிங்களா? அதனால் பெரிய இலை மாதிரி இந்த மாதிரி பெரிய இலை இருந்ததுன்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கலாம், சரிங்களா? நீங்கள் எப்படி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் வந்து இது வளரும். நம்ம இந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகள் வரும், அதை விட்டுருங்க. ஏன்னா மறுபடியும் அது முளைச்சி முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பெருசாக இருக்க இலையை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்க இலையெல்லாம் நம்ம எடுத்துட்டு அறுவடை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே விட்டாச்சு. ஏன்னா வந்து இது மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து வளர்ந்து வரும்போது அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து குறைஞ்சது 4 டைம் நம்ம வந்து இந்த மாதிரி அறுவடை பண்ணலாங்க.
ஸோ நீங்கள் அப்படியே வேரோடு எடுத்துட வேணாம், இந்த பாலக்கீரை வந்து விட்டீங்கன்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து பாலக்கீரையை வந்து அறுவடை பண்ணது பார்த்துருப்பீங்க, அது போக வந்து இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை வகைகள் வந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து கீரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த்தி ஃபுட், எல்லாத்துக்கும் வந்து கீரை தான் இருக்குது. ஸோ வந்து இது பெருசாக உங்களுக்கு கார்டனிங் வச்சுருக்குன்னு தேவையில்லை, சிம்பிளாகவே அறுவடை பண்ணலாம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து சேரும். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல்.